ஹோப் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. மேலும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் வித் யூ சேனல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ரொம்ப குஷியா இருக்கோம். அது இல்லாம ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. என்ன ப்ளாக் அப்படின்னு சமாச்சாரம், நாங்க வந்து வெக்கேஷன் மூட்ல இருக்கிறோம். கொரோனா டைம்ல வெக்கேஷனா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். நாங்க ஆல்ரெடி நாங்க நிறைய பிளான் வச்சிருந்தோம். அந்த கொரோனானால எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டோம். திருப்பி வந்து இப்ப பாத்தீங்கன்னா, இங்க ஜெர்மனில சுச்சுவேஷன் எல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுச்சு. அதனால திருப்பி எங்களோட சம்மரை வந்து நாங்க வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு. இது வந்து ஆகஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் சம்மர் முடியற டைம். சரி, ஃபைனலா அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ட்ரிப் அது போயிடணும் அப்படின்னு டூர் பிளான் பண்ணிருக்கோம். சோ இந்த கொரோனா டைம்ல டிராவல் பண்றப்போ நம்ம வந்து கண்டிப்பா சேஃப்டி பிரிகாஷனோட போகணும். சோ அதுக்கு தேவையான எசன்ஷியல் என்னென்ன அப்படிங்கறத நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கோம். சரி, இத வந்து உங்களுக்கு காமிக்கலாம். நான் இந்த மாதிரி வேற யாராவது டிராவல் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் இந்த ட்ரிப்புக்கு. அதே மாதிரி உங்களையும் இந்த டெஸ்டினேஷன் கூட்டிட்டு போறோம் அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, எங்களோட சேர்ந்து ஒவ்வொரு விஷயமா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. வாங்க போகலாம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணல, மெயினாக கார் தான் ஹையர் பண்ணுறோம். காருமே பார்த்தீங்கன்னா போன டைம் மாதிரி சொதப்பாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து இன்னொரு ரெண்டு ஃபேமிலி ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால கொஞ்சம் பெரிய காராகவே புக் பண்ணியிருக்கோம். 9-seater மாதிரி அதே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுறோம். ஏன்னா இதே மாதிரி போன டைம் நாங்கள் ட்ரிப் போகும்போது ரொம்ப ரொம்ப ஏமாந்துட்டோம். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதுவும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக. அதனால் இப்போ கார் எடுத்து போகிறனால நம்ம வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் சேஃப்டி நமக்கு கிடைக்குது. ஏன்னா பெருசாக பப்ளிக்கோடு இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம். அப்புறம் இப்போ ட்ரெயினோ இல்லை பஸ் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிறைய இடத்துல நம்ம டச் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் அது அந்த ஒரு விதத்தில் சேஃபாக இருக்கும். இன்னொன்று வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்பிஎன்பி மாதிரி ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டில் வீடு மாதிரி தான் ஸ்டே பண்ணுறோம். ரெகுலர் ஹோட்டல்ஸ் இல்லை டாமெட்ரி அப்படி ஸ்டே பண்ணல. ஸோ அதனால் அந்த விதத்துலேயும் நாங்கள் வந்து பப்ளிக் இன்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறோம். அப்புறம் வந்து கிளீனிங்னஸ் அப்புறம் நம்மளோட ஹைஜீனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதான் இப்போ நான் அவங்க ஒன்றா காட்ட போகிறோம். அப்புறம் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ்லாம் அவங்களுக்கு சொன்னோன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவங்க அப்படி ஒன்றுன்னா நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா, நமக்கு சானிடைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு. மாஸ்க் இல்லாமல் நம்ம எந்த இடத்துக்குமே போகக்கூடாது. இன்னொன்று வந்து நான் வந்து கிளாத் மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு அது எங்கேயாவது காற்றுல பறந்துடும், நம்ம பீச்லாம் போகிறோம், பயங்கரமாக காற்றடிக்குது அப்படின்னா. ஸோ யூஸ் அண்ட் த்ரோவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து மெயினாக நாங்கள் எப்பவுமே ட்ராவல் பண்ணுறப்ப எடுத்துகிட்டு போகிறது. அப்புறம் பேசிக் எசென்சியல் தான் இதெல்லாம் வந்து ப்ரஷ்ஷு இதெல்லாம். அடுத்தது ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர் லைக் தட் அந்த மாதிரி திங்ஸு. மெயினாக சன்ஸ்க்ரீன். நம்ம இப்போ வெளியில் போகிறோம், சம்மர் டைமு, சன்ஸ்க்ரீன் இல்லைன்னா அப்புறம் வரும்போது ரொம்ப கருகருன்னு தான் வருவோம். ஸோ அதுக்காக ஆல்ரெடி ரொம்ப கலராக இருக்கும்ல, அதனால் அப்புறம் வந்து நமக்கு டிஷ்யூஸ் கண்டிப்பாக தேவைப்படும். வெட் டிஷ்யூ ப்ளஸ் நார்மல் டிஷ்யூ ரெண்டுமே தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ராவலிங் பேக், ஸ்டோரேஜ் பேக் மாதிரி வாங்கிட்டு அதில் வந்து தனியாக வச்சுப்போம் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து ஷூஸ் எல்லாம் வந்து நார்மலாக அப்படியே சும்மா நார்மல் கவரில் போடாம கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கவர்ஸ் வாங்கிட்டு ஷூ அதில் தான் நாங்கள் எப்பவுமே போட்டு வைப்போம். இதோட இன்னொரு யூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ் வந்து தனியாக ஸ்கேன் பண்ணணும்னு வைக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டக்குன்னு பேக்கை மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு திரும்ப ஸ்கேன் பண்ண அப்புறம் உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். அதனால ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பவுச்சில் வச்சிட்டிங்கன்னா. அடுத்தது அம்பர்லா. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியாது. ஸோ அதையும் எப்பவுமே கூட எடுத்துக்கணும். சிசர்ஸ் ஏதாவது பேக்கெட்ஸ் எல்லாம் வாங்குறோம் கட் பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துக்கணும். அடுத்தது விளையாடுறதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஃப்ரிஸ்பி இல்லை கார்ட் கேம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறப்போ. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் நாங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்கணும். இது வந்து சேமியா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃபுட் செலவை வந்து கம்மி பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் குக்கிங் பண்ணி தான் சாப்பிடுவோம் மார்னிங் அண்ட் நைட்டுக்கு. லஞ்ச் வெளியில் சாப்பிட்டுக்குவோம். ஸோ ஃபுட்டையும் அந்த ஊர் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி போகிறனால அங்கே வந்து பில்டின் கிச்சனே இருக்கும். அதனால உங்களுக்கு அங்கே குக்கிங் யூட்டன்சில்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால நீங்கள் சமைச்சுக்கலாம். அடுத்தது வந்து பிக்னிக் ஸ்பாட்டு. நம்ம போகிறோம் அந்த இடத்துல நம்ம படுக்கணும். அதெல்லாம் வந்து நார்மலாக மணலில் அந்த மாதிரி படுக்காமல் உட்காராமல் இந்த மாதிரி திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். யாராவது யாரும் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டாங்க, பட் பண்ணியிருந்தா அது சேஃப்டிக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லேருந்து நாங்கள் இந்த டைம் கொரோனாங்கனால பெட்ஷீட் மொழி கொண்டு நாங்கள் எடுத்துகிட்டு தான் போகிறோம். பெட்ஷீட்டு, பில்லோ கவரு, டவலு, டிஷ்யூஸ், கிச்சன் டிஷ்யூஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போகிறோம்.
ஸோ பேசிக்காக ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நாங்கள் எடுத்து போகிறோம் சேஃப்டிக்காக வேண்டிய. அப்புறம் ஸ்விம் ஷூட்டு, கேப்பு, கூலர்ஸ் எல்லாமே எடுத்து தான் போகிறோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் அது இல்லாமல் இங்கே இருக்குது மெஸ்ஸியாக, அதையும் எடுத்து பேக் பண்ணணும். சீக்கிரமாக நாங்கள் பேக் பண்ணிட்டு நைட் சீக்கிரமாக தூங்கினா தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக கிளம்ப முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியமான தேவைகளான திங்ஸு. ஸோ எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக. இதில் நாங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரியாதது மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நாங்கள் கார் ரெண்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இதான் வந்து எங்கள் கார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் 9-seater ஆக்சுவலாக. ஸோ 9-seater அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் நாங்கள் புக் பண்ண கார் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் அது ஒரு சந்தோஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9-seater ஆட்டோமேட்டிக் வேறு, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு, டைனஸ் தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிக்கப் பண்ணிவிட்டு guys, எங்க வந்திருக்கன்னு பாக்குறீங்களா? இருங்க. ஸோ தெரியுதா? ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக பால்டிக் சி. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூகன் ஐலண்ட்ஸ். ரூகன் ஐலண்ட் அப்படிங்கிறது ஜெர்மனிலேயே பெரிய ஐலண்ட். இது வந்து பால்டிக் சி கிட்ட லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து நார்த் ஈஸ்ட் ஜெர்மனி அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்திருக்க இடம். இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடி இது வந்து டென்மார்க்கோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. அப்புறம் ஸ்வீடனோட கண்ட்ரோலையும் கொஞ்சம் இருந்திருக்கு. அப்புறம் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் இது கம்ப்ளீட்டாக ஜெர்மனி கண்ட்ரோலுக்கு இந்த ஐலாண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா லைட்டாக பசிக்குது, அதனால் சாப்பிட போகிறோம். ஆமாம். ஸோ இப்போ எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு பின்னாடி. ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. சரி, நாங்கள் அப்படியே வந்து குயிக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்துட்ருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சீ தான். ஸோ சூப்பரான ஒரு ஐலண்ட். இதை தான் இன்றைக்கி சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதை தான் நீங்களும் எங்களோட சேர்ந்து சுற்றி பார்க்க போகிறீங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளேயே போகலாம். இருந்த பசிக்கு நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து நாங்கள் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்குறோம் ஐலாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஃபெரி ரைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த ரைட் பண்ணாலே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். ஃபெரியில் ஏறியாச்சு. ஃபெரியில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்கெயினே பண்ணோம் நம்ம ஊரில் பண்ணுற மாதிரி. பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நாங்கள் 6 பேர் இருந்ததுனால நல்லா வந்து பேசி வாங்கியாச்சு. அதுவும் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான் வந்து பேசுனா. மற்றவங்க எல்லோரும் கூட ஷையாக இருந்தோம், பட் வந்து அவன் நல்லா பேசுனா. மேபி அவளும் இந்த வீடியோ பார்ப்பான்னு நினைக்கிறேன். பார்க்குறப்ப தெரியும். யூவி பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்தால் கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறதுக்கு ஃப்ரேம் வந்துட்டு நின்றேன். யூவி பார்த்தீங்கன்னா டைட்டானிக் போஸ்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கால் லைட்டாக நடுங்குது. இருந்தாலும் அவன் வந்து கீழே பார்க்காம ஸ்ட்ரைட்டாக பார்க்கறனால அந்த போஸ் அழகாக கொடுத்துட்டுருக்குறான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஜாஸ்மின் நேஷ்னல் பார்க். இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. இது வந்து ரூகன் ஐலண்ட்ஸோட ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க்ஸ்னு சொல்லலாம். இப்போ இதோட அழகை தான் வந்து நம்ம க்ரூஸில் போய் ரசிச்சிட்ருக்கோம். யுனெஸ்கோ வந்து எப்போ வந்து ஒரு பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பாங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு கலாச்சார சரித்திர ரீதியான இல்லை வந்து அறிவியல் பூர்வமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும்போது தான். இந்த ஜாஸ்மின் நேஷ்னல் பார்க் வனப்பகுதியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அமைஞ்சிருக்க அந்த மலை தான்.
இதுக்கு பேர் வந்து சாக் கிளிஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ராக்களாக இருக்கும். பட் ஆனால் இந்த கிளிஃப்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் ராக்களாக இருக்கும். நீங்கள் அதனால் கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். யூஸ்வலாக வந்து கருப்பாக இருக்கிறது வந்து இதில் வெள்ளையாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் தான் ஆளானது தான் இந்த கிளிஃப்ஸு. அதுவும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் சி ப்ராசஸ்னால் ஆனதுனால இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு ஆக்சுவலாக வந்து ஹைக்கிங் வந்து அந்த வனப்பகுதியில் தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே தான் போக போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சீலேருந்து அந்த கிளிஃப்ஸோட அழகை ரசிக்கிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிஃப்ஸில் ஏறி அங்கேருந்து இந்த பீச் வியூ வந்து ரசிக்க போகிறோம். ஒன்றரை மணி நேரம் ஃபெரி ரைடு வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த பார்க்கோட வியூ இங்கிருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபெரி ரைடு முடிஞ்சு கரையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். கரைக்கிட்ட வந்தாச்சு. இந்த லைட் ஹவுஸ் தான் வந்து லேண்ட்மார்க்கே. நம்ம இப்போ அதை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இவர் தான் நம்ம க்ரூஸோட கேப்டன். இறங்குறதுக்கு முன்னாடி இவரோட கேபினையும் குயிக்காக பார்த்துடலாம். இந்த டிஸ்பிளேல தெரியறது தான் பார்த்தீங்கன்னா மரீன் ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது திசை காட்டும் கருவி. இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது எந்த பொசிஷனில் இருக்கோம், அப்புறம் வந்து நம்மளை சுற்றி இன்னும் எத்தனை கப்பல் இருக்குது, அதனால் வந்து நம்ம எப்படி வந்து ரூட் நேவிகேட் பண்ணி போகணும், அதனால் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு ரியல் டைமில் வந்துடும். ஸோ அந்த காலத்தில் நம்ம காம்பஸ் வச்சு நேவிகேட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ மாடர்ன் டெக்னாலஜினால் இது மாதிரி அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மூலிமா சேஃபாக நேவிகேட் பண்ணுறாங்க. ஃபெரியிலிருந்து இறங்கியாச்சு. இறங்கி லைட் ஹவுஸ் நோக்கி நடந்து போயிட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வருமாட்டிருக்கு. பட் ஆனால் அந்த வியூவும் சன்செட் ஆகிற இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் அது கீழே அப்படியே மெல்ல நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து வியூ வந்து அமேசிங்காக இருக்குது. இங்கேருந்து சூரிய மறைவு வந்து அழகாக தெரியுது. லைட் ஹவுஸ் மேலெல்லாம் நாங்கள் போகலை, அப்படியே கீழேருந்தே நல்ல வியூ என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. அதுவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நம்ம ரூகன் ட்ரிப் இதோட முடியல, இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, காத்திருங்கள்.